பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சரி, எல்லோரும் சாப்பிட்டாச்சா? எல்லோரும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா? ரைட், ஓகே. காத்தாலும் நல்லா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணீங்களா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்குதா? நீங்கள்லாம் பேசணும். இது வந்து நான் சொல்கிறது வந்து உரை மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு இது எப்படி அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் நாம் இப்போ நானும் ஜீவமணியெல்லாம் ஒன்றா படித்தோம். ஒரு வாத்தியார் சொல்லித்தராருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு புரியல அப்படின்னா, ஜீவமணி புரிஞ்சிருக்கிறப்பில் அப்படின்னா, மாப்பிள்ளை இது எப்படி மாப்பிள்ளை அப்படின்னு கேட்போம். இவ்வளோதான்டா அப்படின்னா, நம்ம அந்த விஷயம் என்ன வந்து வாத்தியார்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை, பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டாவே புரிஞ்சிடும். அது மாதிரி உங்களுடைய நண்பர் தான் நான். நான் எப்படி அவர் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சிக்கிட்டேங்கிறத தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து டாக்கு கிடையவே கிடையாது. முதல்ல அதை நீங்கள் வச்சுங்க, இது வந்து உரை அல்ல, ஓகேவா? இது வந்து ஒரு ஷேரிங், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கான ஷேரிங் தான் இதுவை தவிர டாக் கிடையவே கிடையாது. அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரி தானா? ரைட். சரி, இப்போ நாம் வந்து நேற்று நான் ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் எல்லாம் காத்தால் இருந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க இங்கே வந்திருக்கிறோம்? நீங்கள் எல்லாம் கிளாஸுக்கு வந்திருக்கிறோம், டோர்லாம் கூட லாக் பண்ணியாச்சுன்னு சொன்னேன். எதுக்காக லாக் பண்ணணும்? நம்ம மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு நாம் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்படின்னா புரியுதா? உங்களுடைய மனம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத சொல்கிறேன். ஐயா அவர் கண்டுபிடிச்சதை சொல்கிறாரு, நீங்கள் தான் உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா புரியுதா? சரி. அதாவது அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே மனசு இல்லாமல், மனசோட சப்போர்ட் இல்லாமல் எதாவது செய்ய முடியுமா? எந்த வேலை வேணால் எடுத்துக்கங்க, மனசோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது தானே. ஆனால் அந்த மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியுமா? ஒரு மிக்சி எப்படி ஓடுதுன்னா நமக்கு தெரியும். அதனுடைய மெக்கானிசம் என்னங்கிறது கொஞ்சம் படித்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை விட ஒரு மெக்கானிக்கல் பார்த்தாருன்னா என்ன டீட்டெயிலாக சொல்லிடுவார் தானே. நமக்கு மெக்கானிக்கலாக தெரியலனாலும் பேசிக்காக இந்த பட்டன் ஆன் பண்ணும், இதை போட்டோம், இதை போட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம பொழுதுனைக்குமே மனசை பயன்படுத்தி தான் எல்லா வேலைகளும் செய்கிறோம், அப்படித்தானே? ஆனால் அந்த மனசோட இயக்கம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுதா? தெரியலங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அந்த மனசோட அந்த இயக்கம் எப்படி செயல்படுதுங்கிறத நாம் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம இப்போ செய்கிற வேலை, கண்டுபிடித்தல் தான். இப்போ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எதை கண்டுபிடிக்க போகிறோம்? என்னுடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை அவங்கவுங்க கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா. சரியா? சரி. நீங்களாம் இந்த ஸ்கூபா டைவ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே. அது என்ன அப்படின்னா, நாம் வந்து கடற்கரையில் கீழே ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து மூக்கில் சுவாசம் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கிட்டு நம்ம வாயில் சுவாசத்தை வச்சுக்கிட்டு கீழே டெப்த்தில் போனோம்னா, கடல் ஆழத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போய் பவளப்பாறைகள், நம்ம மீனுக்கு கூட ஃபுட்டு அங்கேருந்து போட்டோம்னா நிறைய மீன் வந்து என்ன பண்ணும், சாப்பிடும். இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் வந்து நமக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சுவாசத்தை மூக்கில் சுவாசிக்காமல் எதில் சுவாசிக்கணும்? வாயில் சுவாசிக்கணும். மூக்கில் சுவாசிச்சிங்கன்னா என்ன ஆகிடும், மூக்கில் தண்ணி ஏறிடும், உடனே கையை தூக்கிட்டு மேலே வந்துடும் சொல்லிடுவாங்க. நாம் வந்து அதுக்கு என்ன, அந்த அன்ஃபிட் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும், நுனி பெஞ்சில் உட்காந்து என்ன பண்ணணும், நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். சொல்கிறது புரியுதா? அந்தளவுக்கு உங்களுடைய முழு அட்டென்ஷன் ஃபோர்ஸு எல்லாமே எங்கே இருக்கணும், இது சொல்கிறது என்ன, என்ன சொல்கிற அப்படி, சரவணன் சொல்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கும். சரியா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆணி வேரான சமாச்சாரம் இருக்குது. இப்போ ஒரு மரத்தை நம்ம வந்து டோட்டலாக அழிக்கணும்னு வச்சுக்கிங்க, கிளையை உடைச்சா மரம் அழிஞ்சிருமா? மரத்தை அடியோடு அறுக்கிறோம், அழிஞ்சிருமா? நாம் எது செஞ்சாலும் மரம் என்ன ஆகிடும், திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும். மரத்தை பெர்மனெண்ட்டாக அழிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், வேரோட பிடுங்கணுமா? கரெக்ட். கொஞ்சம் நல்லா பறித்து ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணி வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் மேலெல்லாம் கூட எதையுமே கட் பண்ண தேவையில்லை, மரத்தை சுற்றி கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு, ஒரு பகுதியில் குழி பண்ணி ஆணி வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், மரம் தன்னால் பட்டு போயிடும். மரத்தை நீங்கள் உடைக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எந்த முயற்சியும் செய்யவே தேவையில்லை. எது ஆணி வேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு பண்ணனா என்ன ஆகிடும், டோட்டலாக சால்வ் ஆகிடும். அது மாதிரி நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மனப்பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, பொழுதுனிக்கும் மனசால் எவ்வளோ கஷ்டப்படுறோமா, கஷ்டப்படலைங்களா, கஷ்டப்படுறோமா? அதுக்கான ஆணி வேர் எதுங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அதை கட் பண்ணிட்டோம்னா மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும், ஓகேவா? அதுதான் நம்ம போகிறோம். கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதாத்திரி மகிழ்ச்சியாலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதனால் நம்ம அதிலிருந்தே கூட கொஞ்சம் சொல்லலான்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஏன்னா நானும் வந்து அதில் என்ன இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து துணை பேராசிரியர், ஜீவமணியும் துணை பேராசிரியர். அதனால் அந்த இயக்கம் தான் நம்மளை என்ன ஆச்சுங்க, நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேஸான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது எதுங்க, வேதாத்திரி மகரிஷி. ஒரு 18 ஆண்டுகள் நான் வந்து அதில் தான் இருந்தேன். அதில் வந்து மகரிஷி இறந்த பிறகு அவருடைய அந்த இது சமாதிக்கிட்டு அங்கே ஆக்சுவலாக அப்போ தான் அடக்கம் பண்ண போனாங்க. அப்போ நானும் ஜிம்லாம் உட்காந்து கிட்டத்தட்ட கண்ணீர் மல்கி ப்ரேயர் பண்ணுறோம், இவ்வளோ நாள் நீங்கள் உடலோடு இருந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தீங்க, இனிமேல்ட்டு நீங்கள் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல குருநாதரை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரியாக அதிலிருந்து 7வது நாள் பகவத்தையாவை நாங்கள் மீட் பண்ணிட்டோம். அதனால் என்னை பொறுத்த மட்டும் வேதாத்திரி மகரிஷி ஐயா தான் எனக்கு யார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, பகவத் ஐயாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா எனக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயான் தான் நான் இன்றைக்கி வரலும் என்னுடைய பார்வை இருக்கிறது. இன்றைக்கி வரலும் அது செய்கிற ஃபிசிக்கல் எக்ஸசைஸை நாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் சொல்லுவாங்க, ஓதி உணர், உணர்ந்து ஓது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, முதல்ல என்னான்னு நீ கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு உன்னுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லு அப்படிம்பாங்க. இப்போ அங்கே என்ன சொல்லுவாங்க, சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் பேச சொல்லுவாங்க. நாம் ஸ்டேஜில் பேசுவோம், கீழே இறங்கினோடனே நமக்கே நிறைய கோபம் வரும். நான் எனக்கு இருந்து அதை இயல்பாக சொல்ல வரேன். மேலே ஸ்டேஜில் வந்து சினம் தவிர்த்தல் பேசுறது, வீட்டில் வந்தால் கோபமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணிட்டேன், நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நாம் முதல்ல ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டு தான் பேசணும் அப்படின்னா, உணர்ந்ததை தான் இனிமேல்ட்டு என்ன பண்ணணும்னு வச்சுருக்கோம், உணர்ந்ததை ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்ந்ததை ஓதுதல் அப்படிங்கிற மாதிரி நாம் 100% ஒரு விஷயத்தில் கிளியராக ஆனால் தான் இன்னொருத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டேன். அப்புறம் வேதாத்திரி மகரிஷி ஆட்ட எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தோள்பட்டையில் நின்று உலகத்தை பார், என்னையை காட்டிலும் இன்னும் என்ன லேட்டஸ்ட்டாக அப்டேட் இருக்குதோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த மனதோடு அணுகக்கூடிய ஒரு மகரிஷி மகான் யார்னா வேதாத்திரி மகரிஷி. அதனால் என்னை வந்து அவங்கள, அதாவது அவருடைய ஏன் இப்படிலாம் எனக்கு பிடிச்சதுங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்த பார்வையில் எனக்கு கிடைச்சவர் தான் பகவத் ஐயா, புரியுதுங்களா? அப்போ வந்து அதில் வந்து வேதாத்திரி மகரிஷியாக சொல்லுவாங்க, மனதை
அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை விடவே என்ன பண்ணியிருப்பீங்க, சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணி மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் நீங்களாம் யாரும் கம்மியான ஆட்கள் யாருமே கிடையாது, அது எனக்கு தெரியும். எல்லாருமே வெல் நாலேஜில் இருப்பீங்க. பலகாலம் தவ சீலர்களாக தவ முயற்சியில் ஈடுபட்டவங்க தான் நீங்கள் எல்லாருங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால் என்ன, உங்கள் முயற்சிகள் உங்கள் விஷயங்கள் எதுவுமே வந்து எது கிடையாது, தப்பு கிடையாது, அதெல்லாம் தவறு கிடையாது. அந்த அடித்தளம் இருந்தால் தான் இந்த விஷயம் என்ன உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் ஒரு பண்பட்ட மண்ணில் தானே ஒரு செடி நல்லா வளர முடியும். அது மாதிரி அதெல்லாம் நம்மளை வந்து ஒரு பக்குவமாக்கிறதுக்கு தான் வந்து அந்த எல்லா அமைப்புகளுமே உதவி செய்தன. புரியுதுங்களா? அந்த மாதிரி மனதை அடக்க நினைத்தால் அலையும் அப்படின்னா என்ன, நாம் என்ன நினைக்கிறோம், நாம் விரும்பினபடி நம்ம மனசை அடக்கிட்டால் நம்ம என்னவாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனசை அடக்குனா என்ன ஆகுது, இருக்கிற நிலையை விட என்ன ஆகிடுது, மோசமாக போயிடுது. பெண்டுலம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இப்படி வச்சு இந்த பழைய காலத்து கடிகாரம் இப்படி ஓடும்ல, கோவம் வரக்கூடாது கோவம் வரக்கூடாது கோவம் வரக்கூடாது கோவம் வரக்கூடாது கோவம் வரக்கூடாதுன்னு நீங்கள் விற்கிறது எவ்வளோ நேரம் நிற்கும், அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆகாது, நம்ம மனசு நமக்கு கட்டுப்படாது. விட்டோன்னே என்ன ஆகிடும் தாண்டா, பீரி அடிச்சுட்டு கோவம் எங்கேயும் கொண்டு போய் நம்மளுக்கு நிறுத்திடும். அப்போ என்ன, அது இது என்னத்து சொல்ல வரோன்னா, மனதை அடக்குதல் ப்ராசஸ்ஸு சக்ஸஸ் இல்லைங்கிறத நம்ம முதல்ல தீர்க்கமாக முடிவுக்கு வந்துடும். மனதை அடக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவரும் சொல்லிக்கிறாரு, இதை நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் ஒரு இது நான் சொல்கிறது ஈஸியான ஒரு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுகிறேன். இப்போ முதல் பாயிண்டில் நமக்கு யாருக்கும் சந்தேகங்கள் தானே, மனதை அடக்க முடியாது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லையா, ரைட். அடுத்தது, மனதை அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அந்த அறிதல்னா என்ன, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம், கண்டுபிடிப்புன்னு சொன்னோம்ல, அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப மன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்க, ஒரு 10 கிலோ பியூர் கோல்டு கொடுத்துட்றேன், உங்கள் மனப்பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுமா சொல்லுங்கள், யாராவது பதில் சரியாயிடுமா, நிச்சயமாக சரியாகாது, சரியாகாது தானே, சரி. அப்போ என்னன்னா, பொருள் விஷயத்தெல்லாம் கடந்தது எது, மனதினுடைய விஷயத்தை புரிஞ்சிக்கிறது. நேற்று சொன்னல ஒரு கதை கேட்டிங்களா, ஒரு சாமி சிரிச்சாருன்னு சொன்னல, கேட்டிங்களா கேட்கலையா, வெள்ளி போதையில் எடுக்க போனால் தங்க போதையில் எடுக்க போனால் வேறு போதையில் எடுக்கணும், அவர் சிரிச்சார்ல ஹஹான்னு சிரிச்சார்ன்னு இல்லை, என்ன அப்படின்னா, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிற புரிதல். இதை கண்டுபிடிச்சா நீங்களே என்னன்னா ஹஹான்னு சிரிக்கலாம், சரியா? ஓகே, சரி. இப்போ நமக்கு வந்து நிறைய ஆன்மீக வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பரமாத்மா, ஜீவாத்மா, ஆத்மா, அனாத்மா, நீயே மெய்ப்பொருள், தத்துவமசி, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. மெய்ப்பொருளின் இயக்கம், இறைநிலையின் இயக்கம், அப்படிலாம் நிறைய கேட்டிருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? இதோட செயல்பாடெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியுமா, வேதம் உபநிஷத்து, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப மக்கு பையன் சார், எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஓகேவா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, ரொம்ப சாதாரண ஒரு நபர் நான் அப்படிங்கிறத நான் முதல்ல முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரிகிறது என்ன தெரியும் அப்படின்னா, இந்த உடம்பு எல்லாருக்கும் நல்லா தெரியுமா தெரியும், அவங்கவுங்களது நீங்கள் யோசிச்சுக்கணும், இந்த உடம்பு நல்லா தெரியுமா தெரியாதான், இதில் எந்த டவுட்டும் இருக்காது தானே, இதை நானே என் கண்ணில் பார்க்குறேன். இதுக்குள்ளே மனசுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா தெரியாதா, தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பொழுதுனிக்கு நம்ம என்ன பண்ணுது, வாட்டி எடுக்குதா எடுக்கலையா, அதனால் இல்லைன்னு நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏன்னா வலி தாங்க முடியல, எவ்வளோ கதறமுடில, அதனால் இல்லைன்னா நம்ம சொல்லவே மாட்டோம்.
ஒன்று வந்து மொத்தம் நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிற பொருள் என்னங்க? ரெண்டு. ஒன்று என்ன? உடம்பு. இன்னொன்று இதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை தானே? சரி, இப்போ வந்து இந்த உடம்பு வந்து ரெண்டு வகையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, இரத்த ஓட்டம், இதெல்லாம் செயல்படுதில்ல, இதெல்லாம் தாமாக செயல்படுகிறதா நீங்களா செயல்படுத்துகிறீங்களா? இது வந்து நான் சொல்லிட்டேன், இது வந்து டாக்கே கிடையாது, இன்ட்ராக்ஷன். நம்ம பேசணும், அப்படி போயிட்டா தான் அது நல்லாயிருக்கும், ஓகேவா? இது வந்து நாமளாக இதை செய்கிறோமா தானாக நடக்குதான். கரெக்ட். இது மாதிரி உற்சாகமாக பேசுனீங்க தான் எனக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும், சரியா? இது வந்து நாமளாக செய்யலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ படிக்கிட்டு வேகமாக குடு குடு குடுன்னு ஏறி வந்து உட்காடுறீங்க, டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு உள்ளே அடிக்குது. இப்படிலாம் அடிக்கக்கூடாது, சாந்தமாக இரு அப்படின்னு உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. உங்கள் ஹார்ட்டு சரிதான், நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு கேட்குமோ? ஏன் கேட்காது? அதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதே கிடையாது. நீ என்ன கூட சொல்லிட்டு போ, நான் வேகமாக வந்தால் டப்பட்டப்பட்டப்பன்னு தான் ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும், நிதானத்துக்கு வரும். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய அக உறுப்புகளின் இயக்கம் ஒன்று கூட நமக்கு என்னங்க, கட்டுப்பட்டதே கிடையாது. அது வந்து சுதந்திரமான இயக்கம். அதை வந்து என்ன சொல்லுவாங்களா இங்கிலீஷில், இன்வாலண்டரி ஆக்ஷனா, ஆ இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், தானியங்கி மண்டலம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி வந்து நம்ம உடலோட அக உறுப்புகளின் இயக்கம் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படுகிறது. இன்னொன்று வந்து வெளியில் இருக்கிற நம்ம இது, இது வந்து நாமளாக செய்கிறோமா? காத்தால் தூங்கி எழும்புறோம், பாத்ரூம் போகிறது, பல் விழுகிறது, தண்ணி ஊற்றிக்கிறது, வாக்கிங் போகிறது, பேப்பர் படிக்கிறது, ஆஃபீஸுக்கு போகிறது, டிஃபன் சாப்பிட்றது, மதியம் சாப்பிட்றது, சாயந்தரம் டீ சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்டு பெட்டில் படுத்து குட் நைட் சொல்கிறது, இதெல்லாம் தானாக நடக்குதா நாமளாக செய்கிறோமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? நீங்கள் ஒரு நாள் காத்தா சாப்பிடாமல் கூட, தண்ணி ஊற்றாமல் கூட, பல் விளக்காமல் கூட இருக்கலாம், இருக்கலாம் தானே? இதெல்லாம் வந்து நாமளாக செஞ்சுக்கிறது, ஓகேவா? ரெண்டோட வித்தியாசத்தை நீங்கள் நல்லா என்ன பண்ணணும், ஒரு இயக்கம் உங்களுக்கு கட்டுப்பட்டது கிடையாது, இன்னொரு இயக்கம் நீங்கள் எதை வச்சு செயல்படுத்துகிறீங்க, உங்களுடைய அறிவை வைத்து செயல்படுறீங்க. பல் விளக்கல்னா எதிர்ப்புறவங்கக்கிட்ட பேச முடியாது, அதனால் பல் விளக்கிட்டு பேசுவோம், அப்படி தான் அந்த விஷயம். அந்த மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்தி செய்கிறதாங்க என்னென்ன அர்த்தம், இந்த வெளியில் இருக்கிற உடல் உறுப்புகளை வச்சு செய்கிறது, ஓகேவா? இப்போ வந்து உடல் ரெண்டு வகையாக செயல்படுதுன்னு சொன்னேன். ஒரு இயக்கம் என்ன? அக உறுப்புகளின் இயக்கமான தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம். இன்னொன்று, நாமாக நம்ம அறிவை பயன்படுத்தி உடலுக்கு இயக்கத்தை செஞ்சுக்கிறதுக்கு பேர் நாமாக செய்கிற இயக்கம் அப்படின்னு ரெண்டு இயக்கம். புரிஞ்சுதா? சரி, இதே மாதிரி உடம்பில் தான் இப்படி ரெண்டா, மனசுலேயும் ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறார். மனசுங்கிறதே என்ன, கண்ணுக்கு தெரியாது, அதில் ரெண்டா அப்படின்னு கேட்குற உங்கள் ஆதங்கம் புரியுது, ஓகேவா? இருந்தாலும் அப்படி ரெண்டு அதாவது இருக்குதுங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு ஐயா மட்டும்தான் அதை வந்து பிரித்து ரெண்டாக சொல்லியிருக்கிற ஒரே ஒருத்தர், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேயே ஐயா தான். மற்றவங்க யாரும் இதுவரை நீங்கள் யாராவது மனசில் ரெண்டு இயக்கம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? நீங்கள் எத்தனையோ ஆன்மீக அமைப்பில் கூட எல்லோரும் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு மனசில் இரு வகையான இயக்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? கிட்டத்தட்ட எனக்கு தெரில, நான் ஒரு 20 வருஷமாக மைண்டை பொறுத்த முறையில் என்ன நினச்சிக்கிட்டேன், ஒரே ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதுலேயும் ரெண்டு வகையான இயக்கம் செயல்படுது. ஒன்று வந்து என்னங்க, நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ள தாமா வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்க, தாட். இதெல்லாம் நீ காத்தாடுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க,
நம்முடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் நமக்குள்ளே வெளியே வர்றதுக்கு பேர் என்ன? தாட். இப்போ எங்கேயோ அங்கே ஒரு சத்தம் கேட்டால் இங்கே நமக்குள்ளே என்ன ஆகுது? இங்கே ஒரு நாய் சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கிங்க, பெரிய நாயாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. அதை நம்ம முயற்சி பண்ணல, நமக்குள்ளே என்ன ஆகுது? நேச்சுரலாக வெளிப்படுறதுக்கு பேர் என்ன? நம்ம முயற்சி, அதான் நம்ம எஃபோர்ட் பண்ணி யாராவது வெறிநாயாக இருக்குமோன்னா சிந்திக்கல. வெளிப்பட்ட வாட்டி தான் நமக்கு என்ன ஆகுது? வெளிப்பட்ட வாட்டி தான் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே தெரியுது. ஏன்னா நம்ம முயற்சியாக இருந்தால் நாம் பார்த்து எண்ணத்தை என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். அதனால் என்னென்னா, எண்ணம் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு வெளிப்பட்டதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், எண்ணம்னு சொல்கிறோம். நமக்கு வந்தது என்னன்னு தெரிஞ்சதை தான் வெட்டி இதை ஓ நம்ம என்னென்னா, ஓ இப்படி ஒரு பயம் வந்திருக்குது, இல்லை கோபம் வந்திருக்குது அப்படின்னு வந்தவாட்டி தெரியுமா, வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா? உங்களுக்கு கோபம்லாம் அடுத்தது எனக்கு 5 நிமிஷம் கோபம் வந்துடும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்து எனக்கு கண்டபடி வெறுப்பு வரும்னு யாருக்காவது தெரியுமா? வந்தவாட்டி எனக்கு தெரியும், கோபப்பட்டு என்ன பேசன்னே தெரியாமல் நம்ம பல தரம் அனுபவப்பட்டிருக்கோம். என்ன பேசன்னே தெரியாமல் பேசி முடிச்ச வாட்டி தான் இப்படிலாம் தப்பு தப்பாக பேசிட்டுனே நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறோம். அப்படி தானே ஃபீல் பண்ணிருக்கிறோம். அப்போ என்னென்னா, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மனம் செயல்படுகிற விஷயந்தான் என்னங்க? கோபம், வெறுப்பு, காமம், பயம், பொறாமை, இப்படி சொல்லப்படுகிற பல்வேறு வகையான ஃபீலிங்ஸ். மனதில் வருகிற, நம் முயற்சி இல்லாமல் வருகிற எண்ணம் சரி உணர்வுகளும் இதே அடிப்படை தான். புரியுதுங்களா? உடல் அக உறுப்புகளின் இயக்கம் சொன்னல, அது நம்ம கட்டுப்பட்டதா? அது மாதிரி இந்த மாதிரி மனசில் வருகிற எண்ணம்ங்கிறது நமக்கு கட்டுப்பட்டதா? நீங்கள் பார்த்து கோபத்தை வரவேணான்னு சொல்ல முடியுமா? பயத்தை வரவேணான்னு சொல்ல முடியுமா? எதையாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நல்லா கூர்ந்து கவனிங்க. அடுத்ததெல்லாம் இதில் நிறைய கேள்வி கேட்போம், அதெல்லாம் பதில் சொல்லணும். அப்படி தலையாட்டக்கூடாது. புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மனதின் முதல் நிலையான பகுதி நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. எது? எண்ணங்கிற பகுதி கிடையாது. சரி, ஒரு எண்ணத்தை நம்மளால் நீடிக்க முடியுமா? நம்முடைய முயற்சினால் நீடிக்க முடியுமா? காத்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, நம்மளால் வச்சு கொண்டாடி சாயந்தரம் மட்டும் வச்சுருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும், நிற்காது. சரி, இதுதான் சந்தோஷம்தான் ரைட்டு. கோபம் அப்படியே ஒன்று வந்துருச்சு, அது மட்டும் அப்படியே நிற்குமா? அதுவும் போயிடும். அப்போ என்னன்னா, எந்த ஒரு உணர்வும் சரி எண்ணமும் சரி என்ன பண்ணாது? பெர்மனண்ட்டாக நிற்காது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? புரிஞ்சிக்க முடியுதா? தானாக வந்தது என்ன ஆகிடும்? தானாகவே போயிருன்னு விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ பிரச்சனை பண்ணுறது யார்? விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சிறது நம்ம தான். புரியுதா? அது வந்துச்சு, தானாக வந்துச்சு, தானாகவே போயிடும். விடாமல் அது கூட சண்டை கட்டி அதை டெவலப் பண்ணி பண்ணி சண்டைக்கு வராமல் போகிறவன சண்டைக்கு கூப்பிடுறது யார்? நம்ம தான். புரியுதா? இப்போது நம்ம ஒரு ரெண்டு சொன்னோம், உடலில் ரெண்டு வகையான இயக்கம், ஒன்று நம்ம கட்டுப்பட்டது கிடையாது, இன்னொன்று நாம்ளாக செய்கிறதுன்னு. அதே மாதிரி மனசில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன? நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக வரதை தான் இப்போ நான் தாட், எண்ணம், உணர்வு, எல்லாம் நமக்கு எமோஷன் சொல்கிறோம்ல, எல்லா எமோஷனுமே என்னங்க? நம்மளை கட்டுப்பாட்டில் இல்லாமல் தான் வருது. வந்ததை நாம் பார்த்து என்ன பண்ண முடியாது? நீடிக்க முடியாது, குறைக்க முடியாது, மாற்ற முடியாது, எதுவுமே அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ அடுத்தது என்னன்னா, இன்னொன்று வந்து திங்கிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சார் தாட்டு, என்ன சார் திங்கிங்? எண்ணம்னா என்ன, சிந்திப்பதுனா என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். அதாவது புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போது இங்கே நான் உட்காந்துருக்கேன், திடீர்னுட்டு பாம்பை பற்றி ஒரு தாட்டு எனக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் எனக்குள்ளே நேச்சுரலாக வருது. வந்த உடனே அதுக்கு நான் முயற்சி பண்ணால் தானாக வந்துச்சா? தானாக வந்துச்சு. நான் யாரும் விரும்பி பாம்பை பற்றி இந்நேரத்தையும் கொண்டு வரலாம்னு சொல்லலை, அதுவாக வந்துருச்சு. ஓகேவா? வந்த உடனே பாம்புன்னு வந்தவுடனே நாம் என்ன பண்ணுறோம்? ஆமாம், அன்றைக்கி நடந்துட்டு போகும்போது அங்கே ஒரு பாம்பு பார்த்தேன் அப்படின்னு. இது என்னம்மா, இல்லை நம்ம பார்த்த விஷயம் பதிஞ்சதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. முதல்ல பாம்பை பற்றிய எண்ணம் வந்தது என்னுடைய முயற்சி இல்லாமல் நேச்சராக எனக்குள்ளே என்னாச்சு?
வெளியே வந்துச்சு. எப்படி என்னுடைய அக உறுப்புகள் ஃபங்க்ஷன் செயல்படுகிறதோ அது மாதிரி எனக்குள்ள எண்ணம் நேச்சுரலாக தானாக வந்துச்சு. சரிதானா? வந்தது மேலே இப்போ நான் வந்து பாம்பு வந்து 10-15 நிகழ்வில் பார்த்துருப்பேன். இங்கே ஒன்று பார்த்தேன், ஜூவில் ஒன்று பார்த்தேன், எங்கெங்கே பாம்பெல்லாம் பற்றி பார்த்தோன்னா அத்தனை ரெக்கார்டும் எங்கே இருக்கும்? எனக்குள்ளே இங்கே இருக்கும். அத்தனை ரெக்கார்டை எடுத்து எடுத்து அது என்ன காமிக்கும்? அது காமிக்கும். நாம் அதை பற்றிய விஷயம் வேணும்னா அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? சிந்திச்சு, அதாவது வந்த தாட்டு மேலே நீங்கள் இதுவரையிலும் சேகரிச்சுக்க வச்சுருக்கிற தகவலை வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க? உங்களுடைய சேர்த்து வச்சுருக்கிற கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறதுக்கு பேர் என்ன? திங்கிங். நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்த மேட்ருமே சால்வ். புரியுதா? திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனை கருவிகள்? ஒன்று என்ன, அது எப்படி ரெண்டு வகையால் ஃபங்க்ஷன் ஆகுது? தானாக நடக்கிற இயக்கம் ஒன்று, நாம்மளா அறிவை பயன்படுத்தி இயக்கிற இயக்கம் ஒன்று, அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லையா? அதே மாதிரி மனசுலேயும் இரண்டு வகையான இயக்கம், சரியா? அதில் வந்து நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்க? அது கோபம், பருத்தம், பயம், என்னவோ கூட இருந்தாலும், எந்த எமோஷனாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன? தாட். ஓகேவா? வந்ததுக்கு மேலே நீங்களாம் அதை டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு பேர் என்ன? இவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சிக்கிங்க. நேச்சுரலாக வந்த தாட்டு நாம் அதுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்தா சரிதானா? ரைட். ஆமாம், வெளியே ஆக்ஷன் நாம் தான் செய்கிறோம், இங்கேயும் வந்து அறிவு சப்போர்ட்டில் வச்சு தான் செய்யலாமா வேணாமான்லாம் நம்ம முடிவு பண்ணுறோம். சரிங்களா? சரி சரி. இப்போ வந்து இன்னொரு ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம்? மனதோட இப்போ எது நமக்கு கட்டுப்பட்டது, எது கட்டுப்பட்டது இல்லைன்னு புரிஞ்சிடுச்சா? உடலில் ஒரு பகுதி நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அறிவு வச்சு ஒரு பகுதி நாம் செய்துக்க முடியும். அதே மாதிரி மனசுலேயும் ஒரு பகுதி நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. வந்ததை நமக்கு வெளியில் செயலுக்கு வேணும்னா எடுத்து சிந்தித்து செயல்பட்டு கொள்ளலாம், அப்படிங்கிறது தான் திங்கிங் ஆக்ஷன். தாட் வந்து 100% நேச்சுரல். நேச்சுரலாக வந்த தாட்டை உங்களுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து திங்க் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேணும்னா நீங்கள் செயல்படுத்திக்கிறீங்க. அப்படின்னா புரியுதா? இப்போ நாம் வந்து ஒரு கதையை கேட்குறோம். கொஞ்சம் எல்லோரும் கதையை என்ன பண்ணுங்க, கூர்ந்து நுனி பெஞ்சில் உட்காந்து நீங்கள்லாம் கேட்கணும், சரியா? கதை பேர் பட்டத்து வேட்டை நாய். இது என்னங்க புது டைட்டிலாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, அதான் டைட்டில். ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்காக இருக்கும், அவர் என்ன நம்மளை